நாட்டின் இளம் ஆராய்ச்சியாளர்கள் மக்களின் வாழும் முறையை எளிதாக்க புதிய கண்டுபிடிப்புகளை கண்டறிய வேண்டும். ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. பீகாரில் மூன்றாம் கட்ட தேர்தல் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி வாக்களிக்க பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 20 லட்சம் முன்னாள் ராணுவத்தினருக்கு 10,795 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு நாட்டின் புதிய தலைமை தகவல் ஆணையராக யஷ்வர்தன் குமார் சின்ஹா பதவியேற்றுக் கொண்டார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதி, ஜோ பைடன் நம்பிக்கை. ஷார்ஜாவில் நடைபெறும் மகளிர் சேலஞ்ச் 20 ஓவர் கிரிக்கெட் ஸ்மிருதி மந்தனா ஹர்மன்பிரீத் தலைமையிலான அணிகள் இன்று மோதல்.